வணக்கம். எண்கள் பயிற்சி 1.5ல இருக்கிற ரெண்டாவது சம் சரியா தவறா பத்தி பாப்போம். ரெண்டாவது சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா சரியா தவறா என கூறுக. அதுல முதல் சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா 24 கணமானது 4 என்ற இலக்கத்தில் முடியும், இது சரியா தவறான்னு கேக்குறாங்க. நம்ம பண்புகள்லே படிச்சிருக்கலாம், ஒரு எண்ணானது 4 இலக்கத்துல முடிஞ்சிச்சுன்னா அதோட கணமும் 4 இலக்கத்துல முடியும். அதோட கணம் 24 × 24 × 24, அதை பெருக்கும் போது கிடைக்கிற விடையில ஒன்றாவது ஸ்தானத்துல 4 இலக்கத்துல முடியும். இத பண்புகள்ல படிச்சிருக்கலாம். இப்ப இதை மட்டும் வச்சு இதை சரின்னு சொல்ல முடியாது. நம்ம 24 மூணு தடவை பெருக்கி பார்ப்போம். 24 கணம் கண்டுபிடிக்கணும், அப்போ மூணு தடவை பெருக்கி பார்ப்போம். பெருக்கும் போது 24 × 24 × 24 என்ன கிடைக்கும்? மூணு தடவை பெருக்கும் போது நமக்கு அந்த பெருக்கிற விட முக்கியம் இல்லை, ஃபுல்லா பெருக்க வேண்டாம். 4 1 இலக்கத்தை மட்டும் பெருக்கினா போதும். 1 இலக்கத்துல 4 4 4 இருக்கு. இப்ப இந்த 3 4 பெருக்கினா போதும். 4 16 16 4 64. அப்ப 64 1 இலக்கத்துல என்ன இருக்கு? 4 தானே இருக்கு. அப்ப இதோட விடையிலையும் 1 இலக்கத்துல 4 தானே வரையும். அப்ப கேட்டிருக்க கேள்விக்கான விட 24 கணமானது 4 என்ற இலக்கத்தில் முடியும். சரி, அடுத்தது பார்ப்போமா? அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா 1729 இருந்து 10 கியூபை கழித்தால் 9 கியூப் கிடைக்கும். அதாவது சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. 1729 இதுல இருந்து 10 கியூபை கழிச்சா நமக்கு விடை 9 கியூபா கிடைக்கும். இது சரியா தவறான்னு பார்க்கணும். முதல்ல 1729 இருந்து 10 கியூபை கழிப்போம். 10 கியூப் என்ன? 1000 = 9 கியூப். 1729 இருந்து 1000 கழிச்சோம்னா 729 கிடைக்கும். இது 9 கியூபுக்கு ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும். அப்ப இத 729 நம்ம கியூப் வர்ற என்ன மாத்தி எழுதிக்கணும். அப்ப அந்த பகாகாரணிப்படுத்தல் முறையை பயன்படுத்துவோம். 729 3 வகுக்க முடியும். 3 வகுக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? 2 3 6 4 3 12 1 3 3 9 243 3 வகுக்க முடியும். 7 3 23 8 3 24 1 3 3 திருப்பி 3 வகுக்கும்போது 27. திருப்பி 3 வகுக்கலாம், 33 27. திருப்பி 3 வகுக்கலாம், திருப்பி 3 வகுக்கலாம். இப்போ 1 கிடைச்சிருச்சு. இப்போ 729 3 பிரிச்சிருக்கோம். 1 2 3 4 5 6 3 கிடைச்சிருக்கு. இப்போ இதை 9 வர்ற மாதிரி மாற்றி எழுதிக்கும். இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டால் 3 3 9 3 3 9 3 3 9 எத்தனை 9 இருக்கு? 3 9 இருக்கு. அப்போ 9 கியூப்னு 729 எழுத முடியுமா? 9 கியூப். அப்போ அவங்க கேட்டிருக்கதும் 9 கியூபுக்கு ஈக்குவல்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ கேட்டிருக்க கேள்வி என்ன? 1729 இருந்து 10 கியூபை கழித்தால் 9 கியூப் கிடைக்கும். நம்ம கிடைக்கிற விடையும் 9 கியூப் வந்துச்சு. அவங்க கேட்டிருக்கதும் 9 கியூப் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சரிதானே, ஈக்குவல் தானே? அப்போ இதற்கான விடை சரி. இப்போ அடுத்தது பார்ப்போம். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? 0.012 0.01002 கணமானது 0.00000178 ஆகும். இதை முதல்ல நம்ம அப்படின்னா 0.0012 மூணு தடவை பெருக்கி அதோட கணத்தை கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி புள்ளிக்கு அப்புறம் எத்தனை எண்கள் இருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 4 எண்கள் இருக்கு. அப்போ இதை 3 தடவை பெருக்கணும். அதாவது கணம் கண்டுபிடிக்கணும்னா கொடுக்கப்பட்ட எண்ணை 3 தடவை பெருக்கணும். அப்ப கிடைக்கிற விடை எப்படி கிடைக்கணும்? புள்ளிக்கு அப்புறம் எத்தனை இருக்கு எண்கள்? 4 எண்கள் இருக்கு. அப்ப கிடைக்கிற விடை 4 + 4 + 4 12. புள்ளிக்கு அப்புறம் 12 எண்கள் இருக்கும். எப்படின்னா புள்ளிக்கு அப்புறம் இங்க 4 எண்கள் இருக்கு, அதை 3 தடவை பெருக்க போறோம். புள்ளிக்கு அப்புறம் 4 எண்கள் இருக்கு, அதை 3 தடவை பெருக்க போறோம். அப்ப 3 தடவை இந்த 4 கூட்டணும். புள்ளிக்கு அப்புறம் 12 எண்கள் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்ப அது அப்பதான் அதோட விடை கரெக்ட். ஆனா இவங்க கொடுத்துருக்க விடையில எப்படி இருக்குன்னு பாருங்க. புள்ளிக்கு அப்புறம்
ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது தான் இருக்கு. புள்ளிக்கு அப்புறம் 12 எண்கள் இருக்கணும். நம்ம பெருக்கவே வேண்டாம், புள்ளிக்கு அப்புறம் 12 எண்கள் இல்லை. அப்ப இதற்கான விடை தவறு. இப்ப அடுத்தது பார்ப்போமா. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா, 79,570 என்ற எண்ணானது ஒரு முழு கணம் அல்ல. 79,570 என்ற எண்ணானது ஒரு முழு கண எண் அல்ல. ஒரு எண் கணமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது முன்னாடி அவங்க கொடுத்துருக்கதை எழுதியாச்சு. கடைசியா ஜீரோ வந்திருக்கு. இப்ப வர்க்க எண்ணில் கடைசியா இரட்டைப்படையில ஜீரோ வந்திருந்துச்சுன்னா, இரட்டைப்படையில ஜீரோ வந்துச்சுன்னா அது முழு வர்க்கம். ஒற்றைப்படையில வந்திருந்துச்சுன்னா அது ஒரு முழு வர்க்கம் அல்ல. அப்ப கணத்துக்கு அது மாதிரி எண் கணத்து ஒரு எண் முழு கணமானு பாக்குறதுக்கு கடைசியா ஜீரோ வந்திருந்துச்சுன்னா அது மூன்று ஜீரோல முடியணும், மூன்று ஜீரோல முடியணும், அல்லது மூன்றின் மடங்கு மாதிரி இருக்கிற ஜீரோல முடியும். அதாவது 3-0 அல்லது 6-0 அல்லது 9-0 அந்த மாதிரி முடிஞ்சா மட்டும்தான் ஒரு எண்ணானது முழு கணமா இருக்கும். இப்ப கொடுக்கப்பட்ட எண் ஒரு ஜீரோல தான் முடியுது, ஒரு ஜீரோல தான் முடியுது. அப்ப இது கண்டிப்பா ஒரு முழு கணமா இருக்காது. அப்ப இதற்கான விடை தவறு. அடுத்தது அஞ்சாவது சம் பார்ப்போம். 25,047 கனமூலம் 63 ஆகும். 25,047 கனமூலமானது 63 ஆகும். நம்ம ஏற்கனவே பண்புகளில் படிச்சிருக்கலாம், 63க்கு இப்ப கணம் கண்டுபிடிச்சா, 63க்கு கணம் கண்டுபிடிக்கும் போது அதோட ஒன்றாம் இலக்கத்துல 7ல முடியும். 63க்கு கணம் கண்டுபிடிக்கும் போது அதோட ஒன்றாம் இலக்கம் 7ல முடியும். அதை வச்சு இதை சரி, அதை இது 7ல தான் முடியுது, ஆனா அதை வச்சு இதை சரின்னு சொல்ல முடியாது. 63 தடவை பெருக்கி பார்க்கணும். பெருக்கும் போது நமக்கு என்ன விட வரும்னா, 25,047 கிடைக்கும். அப்ப கொடுக்கப்பட்ட கேள்விக்கான விடை சரி. புரியுதா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கணிதம் கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முந்தைய வீடியோக்களுக்கான லிங்க்கை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். உங்களுக்கு ஏதேனும் கருத்துகள் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.